ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப சிம்பிளாக ஈவினிங் டைமில் செய்யக்கூடிய ஒரு மக் கேக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மக் கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மக்கில் 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நான் சின்ன ஸ்பூனில் தான் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கொக்கோ பவுடர். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். 1/4 கப் வர்ற அளவுக்கு வந்து பேட்டர் இருந்தால் போதும், இல்லைனா பொங்கி கீழே கொட்டிடும். அவ்வளோதான், இனி நம்ம பேக் பண்ணுறது தான். நான் ஒரு கடாயை 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்ச மக் கேக்ஸ் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். 30 to 35 மினிட்ஸ் நல்லா பேக் ஆகட்டும். இப்போ 35 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாவ், நல்லா பொசு பொசுன்னு பொங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்டிக்கை வச்சு செக் பண்ணலாம் உள்ள நல்லா பேக் ஆயிருச்சான்னு. நல்லா பேக் ஆயிருச்சு. இது மேலே ஹனி ஊற்றி நம்ம கார்னிஷ் பண்ணிடலாம். இது மேலே நீங்கள் நட்ஸு, சாக்கோ சிப்ஸ் எது வேணால் போட்டுக்கலாம். உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு சிம்பிளான மக் கேக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.